ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஐயப்பன் பக்தர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். அது என்ன அப்படின்னா, அதிலும் ரொம்ப தீவிர ஐயப்பன் பக்தர்களுக்கு சொல்கிறேன், கனவில் மோசமான கனவு, ஆபாச கனவுகள் வரும். ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு வந்தே இருக்காது. எப்போ மாலை போட்டுட்டு சபரிமலைக்கு போகணும், தீவிரமாக பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் பயங்கரமாக காமம் சார்ந்த கனவுகள் வரும். இது ஏன் அப்படிங்கிறத அவங்க யார்கிட்டையும் கேட்கவும் கூச்சப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக ஐயப்பன் பக்தர்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தாலும் ஐயப்பன் பக்தர்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது. யார் பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும்னு நினைத்தாலும், குறிப்பாக அந்த ஆன்மீகத்தில் தீவிரமாக இருக்கணும் அப்படின்னு யார் நினைத்தாலும் ஆரம்பத்தில் இது நடக்கும், எந்த மதத்தில் இருந்தாலுமே சரி. ஏன் அப்படி நடக்குது? அது வரைக்கும் ஏன் நடக்கலை அப்படின்னா, அது வரைக்கும் அவங்க காமத்தில் ஈடுபட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ பாவம் செய்யும்போது தண்டனை கிடைக்காது இல்லையா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவெல்லாம் அவ்வளோ பாவம் செய்கிறான் அவனுக்கு தண்டனையே கிடைக்கலையே அப்படின்ட்டு, நல்லா தானே இருக்கிறான்ட்டு. அதே மாதிரி தான் காமமும், மனைவியோட வச்சாலுமே அது பாவம் தான், மனைவியோட வச்சாலும். ஸோ அப்போ அந்த பாவம் செய்யும்போது அவங்களுக்கு தண்டனை கிடைக்கல, ஆனால் அந்த பாவத்தை நிறுத்தும்போது அதுக்கான தண்டனை வருது. ஏன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போகணுன்னா தீவிர பிரம்மச்சரியம் இருக்கணும், அதுக்கு மிகப்பெரிய தடையாக இது வருது அப்படின்னா அது அங்கே தண்டனை தானே இல்லையா? ஸோ அதேமாரி அழகான பெண்கள் வந்து சந்திக்கிறது, இது எல்லாமே அந்த டைமில் தான் நடக்கும், பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கும்போது தான் அது எல்லாமே நடக்கும். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனசில் ரொம்ப ஆழ் மனசில் ரொம்ப அதிகமாக எது பதிவாகி இருக்குதோ அது எப்போ வெளிப்படும் அப்படின்னா, எப்போ உங்களுடைய புத்தியை இறைவன்கிட்ட செலுத்துகிறீங்களோ அப்போ அது வெளிப்படும், மற்ற நேரம் அது வெளிப்படாது. ஸோ இறைவன்கிட்ட நீங்கள் புத்தியை செலுத்தும் பொழுது தானாகவே என்ன ஆகுனா, நம்மளுடைய ஆத்மா அதாவது உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரமாக ஜலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிறோம், அந்த உயிரில் இருக்கக்கூடிய பல ஜென்மத்து பாவங்கள் தூய்மையாக ஆரம்பிக்கும் இறைவனோட புத்தியை இணைக்கும்போது. அப்போ தூய்மையாகிறது அப்படின்னா என்ன அர்த்தம், அது மேலே முன்னாடி அழுக்கு இருக்குதுன்னு அர்த்தம், காமம் கோபம் பற்று பேராசாங்காரம். ஸோ அப்போ மேலே இருக்கிற அழுக்கு அது க்ளீன் பண்ணுது, அதுதான் கனவுல வெளிப்படுது. ஸோ அப்போ அதில் அதிகமாக இருக்கிற அழுக்கே எதுவாக இருக்குது, காமமாக இருக்குது. ஸோ அதுதான் அங்கே வெளிப்படுது, கனவாக ஆபாச கனவாக ஐயப்பன் பக்தர்களுக்கு வெளிப்படுது. ஆனால் அப்படியே நீங்கள் காமத்தை வென்றுட்டீங்க, ஸோ இப்போ இந்த ஞானத்தில் வந்து காமம் தப்பு இல்லையா? ஸோ அப்படி இருந்தால் காமம் அதை பற்றிய சிந்தனை அதெல்லாம் ஆரம்பத்தில் வரும், ஆபாச கனவுகள் வரும், அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் வராது. ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு பேரதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயங்கரமான அவமானம் அல்லது பயங்கரமான துரோகம் அல்லது மிக பிரியமானவர்களுடைய மரணம் அப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா, திரும்ப திரும்ப அது உங்கள் கனவில் எப்போ வரும்னா, எப்போல்லாம் நீங்கள் தீவிரமாக இறைவனை நினைக்கிறீங்களோ அன்றைக்கி தான் வரும். மற்ற நேரம் நீங்கள் பெருசாக பயிற்சி, ஏன்னா இங்கே வந்து நம்ம இறைவனை சிவபெருமானை நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும், நான் ஆத்மா, என்னுடைய தந்தை சிவபெருமான், அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் இருக்கார், அங்கேருந்து நாம் இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருந்துச்சு, 2500 வருஷம் சொர்க்கத்தில் இருந்தோம் தேவதையாக, அடுத்த 2500 வருஷம் இதே பூமி நரகமாகும்போது காமம் கோபம் இதெல்லாம் விழுந்து அழுக்காகிட்டோம், இப்போ இறைவனை நினைத்து ஆத்மாவை தூய்மையாக்குறோம் அப்படிங்கிறதான் இறைவனுடைய ஞானம். இதை மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப நம்ம அசைப்போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அது வந்து ஒரு நாள் உட்காந்து இதை தீவிரமாக இதை பயிற்சி பண்ணணும்னு நீங்கள் என்றைக்கு உட்கார்றீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் கனவில் வந்து ஒரு அது ஒரு 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் முன்னாடி கூட நடந்திருக்கும், ஒரு பயங்கரமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம், அது ஆல்மோஸ்ட் நீங்கள் மறந்துட்ட ஸ்டேஜில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது கனவில் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஆழ் மனசில் இருக்கிறாஜா, அதை இன்னும் நீ க்ளீன் பண்ணலை அப்படிங்கிறது இறைவனோடு புத்தியை இணைக்கும்போது தான் உங்களுக்கு தெரியுது. அப்போ பாருங்கள், பிரம்மச்சரிய விரதம் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது ஒரு 40 நாள் இருக்கிறாங்க, இப்போ அது 3 நாள் 4 நாள்லேயே முடிச்சிடுறாங்க. அப்போ ஆனால் உள்ளே இருக்கிற அழுக்கு பல ஜென்மத்தழுக்கு, 2500 வருஷமாக காமத்தில் இருந்துருக்குறோம் நரகத்தில், சொர்க்கத்தில் தான் காமமே இருக்காது, அதனால தான் அவங்களை கோயில் கட்டி கும்பிட்றோம் தெய்வன், வேறு யாரும் இல்லை, நாம தான் அப்படி இருந்தோம், அப்படி புனிதமானவர்களாக இருந்த நாம தான் இப்போ இப்படி மோசமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறது தான் எல்லா இந்து பண்டிகையும் இல்லை. ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி நான் இருந்தேன் அப்படின்றத ஞாபகப்படுத்துறது, அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் இருந்தன்றத ஞாபகப்படுத்துறது தான் அங்கே உயரமான மலை மேலே நீங்கள் ஏறுறீங்க பிரம்மச்சரிய விரதத்தோடு.
ஸோ அப்போ அந்த காமம் மிகப்பெரிய எதிரி, மிகப்பெரிய அழுக்கு, ஆத்மாவுடைய சக்தியை இழக்க வச்சதுக்கு மிகப்பெரிய காரணம் இன்றைக்கி நாம் அனுபவிக்கிற ஏழ்மை, நோய், துரோகம், இயற்கை சீற்றம் எல்லாத்துக்கும் காரணம் நாம் செய்த பாவம். அந்த பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம் காமம். ஸோ அப்போ அதை வெல்லணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இறைவன் நினைவிலேயே இருக்கணும், யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ இறைவனை சிவபெருமான செம்பன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவர் கொடுக்குற ஞானத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதை தவிர வெளி உலக விஷயம் எதையும் கேட்கவோ பார்க்கவோ நினைக்கவோ கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பார்த்தும் பார்க்காமல் இருக்கணும், இறைவனுடைய நினைவிலேயே மூழ்கி இருக்கணும் சதா. இந்த ஒரு ஜென்மம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, ஏன்னா உலகழிவுக்கு 100 வருடம் முன்னாடி தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தையே கொடுக்குறார். ஆல்ரெடி அவர் வந்து 85 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அப்போ ரொம்ப கம்மியான வருஷம்தான் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் உலகழிவு ஏற்படலாம், ஆனால் நம்ம மீண்டும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் அந்த பரிசுத்த தன்மையை அடையணும்னா எந்த அளவுக்கு இறைவனை நினச்சி உள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் நீங்கள் அகற்றணும், யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த ஜென்மம் ஃபுல்லாக சபரிமலைக்கு போகிற விரதத்தில் தான் இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கணும். சிவபெருமான் நினைவிலேயே இருக்கணும். சிவபெருமான் கடைசி 100 வருஷம் ஒரு வயோதிகர் உடம்பில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஸோ அந்த ஞானத்தை மனசுக்குள்ளே ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. ஸோ அந்த ஞானத்தை ஆசை போட 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 மற்ற வெளி உலக விஷயங்கள் உங்களுக்குள்ளே ஏற்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளே பதிவாயிருக்கும். அது ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரை பார்த்தாலே உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களா, அவரை பார்த்தாலே அவர் துரோகம் பண்ணார் அப்படின்றத மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ முதல்ல துரோகம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன உணர்வு இருந்துச்சோ அதே கோபம் அல்லது பயம் வெறுப்பு இதெல்லாம் வரும் ஜென்ரலாக. ஸோ இப்போ இறைவனுடைய ஞானத்தை சொல்ல சொல்ல இறைவனை நினைக்க நினைக்க ஒரு வருஷம் கழித்து நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. காரணம், ஆத்மாவில் அந்த பதிவு, அவரை பற்றி அந்த பதிவு ஃபுல்லாக அழிக்கப்பட்டு எல்லோரையும் சகோதர ஆத்மாவாக பார்க்கக்கூடிய பயிற்சி வந்துடும். ஏன்னா எல்லோரும் ஆத்மா தான். ஸோ இறைவனை நினைக்க நினைக்க அந்த சக்தி வரும். சொர்க்கத்தில் எல்லோருமே ஒருத்தர் ஒருத்தர் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க, உடல்னே பார்க்க மாட்டாங்க. அதனால தான் காமம் கோபம் பற்று பேராசை ஆகாருன்னா என்னென்னே அவங்களுக்கு தெரியாது, பரிசுத்தமான குழந்தை மாதிரி இருப்பாங்க. அதனால தான் அவங்க பயங்கர செல்வந்தராக பயங்கர அழகானவர்களாக 150 வருடம் எந்த நோய் நொடியும் இல்லாமல் வாழ்ந்த ஆரோக்கியமானவர்களாகவும் இருந்தாங்க. ஸோ அதை மீண்டும் அடையணும் அப்படின்னா சதா சிவபெருமானை செம்பன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. கனவில் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் உங்களுடைய வீக்னஸ்ஸை புரிஞ்சுட்டு அது நிஜத்தில் கனவில் வந்தாலே ஃபெயில் ஆகிறேன்னா நிஜத்தில் வந்தால் என்ன ஆகும், அப்போ கனவுலையும் நீங்கள் ஜெயிச்சிடணும், அப்போ நிஜத்தில் வராது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காமம் கோபம் எல்லாமே. ஸோ அந்த அளவுக்கு கனவுலையே நீங்கள் ஜெயிச்சிடணும், எண்ணத்தில் கூட காமம் வரக்கூடாது அப்படிங்கிறத லட்சியமாக வச்சு சிவபெருமானை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அப்படி நினைவு பண்ணி மிக உயர்ந்த பதவியை அடைந்தவர் தான் ஸ்ரீ நாராயணன். அது நீங்களாக கூட இருக்கலாம், நான் தான் அந்த நாராயணன் அப்படின்னு முழுசாக நம்பி நான் உடம்பே கிடையாது ஆத்மா அப்படின்ற உணர்விலே இருக்கணும். ஸோ அதனால தான் நாராயணனுக்கு அப்படி நாமம் போட்டிருக்கிறாங்க. அது என்ன, அது ஆத்ம தீபம் எரிஞ்சிட்டு கொழுந்து விட்டு எரியுது, உடல்ன்ற உணர்வே மறந்து வாழ்ந்தார் எப்போ, கலியுகத்தின் இறுதியில். அதன் பலனாக சத்தியுகத்தில் ஸ்ரீ நாராயணனாக சத்திய நாராயணனாக மாறுறார், சத்யுக நாராயணனாக மாறுறார். ஸோ அப்படி நீங்கள் மாறணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த ரகசியம் மற்றவர்களுக்கும் போய் சேரணும், அதனால் கண்டிப்பாக தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய விலை மதிப்பற்ற கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவிடுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.